தேவனுடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக விசேஷ விதமாக இந்த அருமையான நேரத்திலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இத்தருணத்திற்கு கூடானபடி ஸ்தோத்திரம் இன்றைய தினத்திலும் நாம் ஒரு முக்கியமான செய்தியை படிக்க இருக்கிறோம் எனவே நாம் படிப்பதற்கு முன்பாக நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானனுடைய உதவியும் அவருடைய அணுக்கிரகமும் நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது நாம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்கு உங்க கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம் இதை விசேஷமாக இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு தீர்க்கு தரிசன பகுதியை படிக்க இருக்கிறோம் என் தேவனே சுவாமி தகப்பனே நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய இந்த சத்தியமானது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கவும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வரவும் நீர் எங்களுக்கு கிருபி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொபிக்கிறேன் நாங்கள் அனைவரும் பாவிகளாக இருக்கிறோம் பாவிகளான எங்கள் மத்தியிலே நீர் தாமே உறவாட வேண்டும் என்று சொல்லிக்குறேன் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லிக்குறேன் துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறேன் நாமத்தில் சரி இன்றைய தினத்திலும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம் இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பாபிலோன் அண்ட் அபோமினேபிள் வைன் அதாவது பாபிலோனும் அந்த அருவறுப்பான மதுவும் என்ற அந்த தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு சில காரியத்தை உங்களிடம் நான் சொல்லலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் இந்த செய்தியை பேசவில்லை அல்லது மற்ற சபையையோ அல்லது மற்ற நிறுவனத்தையோ மற்ற ஸ்தாபனத்தையோ குறை கூற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த செய்தியானது பதிவிடப்படவில்லை பரிசுத்த வேதாமத்தில் தீர்க்க தரிசன பகுதியில் பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகிறதோ அந்த காரியத்தை மாத்திரமே நாம் இன்றைய தினத்தில் படிக்க இருக்கிறோம் பொதுவாக பார்க்கும்போது இந்த மற்ற திருச்சபைகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற டினாமினேஷன்ஸ் எந்த விதமான பிரிவுகளாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் இன்றைய தினத்திலும் அந்த கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த செய்தியானது யாரையும் புண்படுத்தாது மாறாக புண்படுத்தாது என்பதற்கு பதிலாக பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்கிறது என்ற செய்தியை மாத்திரமே இன்றைய தினத்திலே நாம் படிக்க இருக்கிறோம் கர்த்தருக்கு சரித்திரம் நெடுகிலும் தேவனுக்கென்று சொல்லி விசேஷித்த பிள்ளைகள் இருந்தார்கள் கோரான கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஆதாம் ஏவால் எனக்கூடிய முதல் ஆதி பெற்றோரை அவர் தேர்ந்தெடுத்தார் அவர்கள் மூலமாக சரித்திரம் நெடுகிலும் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கு தேவனுக்கென்று சாட்சியாக நின்றனர் ஆதாமுக்கு பிறகாக பார்க்கும்போது போது காயேன் ஆபேல் என்று சொல்லி நன்மை தீமை என்று சொல்லி இரண்டு விதமான குண குண நாம் பார்க்க முடிகிறது அதிலே ஆபேல் எனக்கூடிய ஒரு பக்தன் இருந்ததாக பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அதேபோல ஆபேலுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது நோவாவின் காலத்திலே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் நோவா என்ற அவருடைய குடும்பமும் அவரும் ஒரு நீதிமானாக இருந்ததாக பரிசுத்த வேதாவும் சொல்லுகிறது அதே போல நாம் ஆபிரகாமுடைய காலத்திலே பார்க்கும்போது போது ஆபிருகாம் எனக்கூடிய ஒரு பக்தனும் அதே போல லோத்து எனக்கூடிய இன்னொரு பக்தனும் இருந்ததாக பரிசுத்த வேதாவும் சொல்லுகிறது அதே போல சரித்திர நெடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈசாக்கு ஒரு யாக்கோபு ஒரு யோசேப்பு ஒரு மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்திய சிம்சோனின் காலகட்டத்தில் சரித்திர நடிகளும் பார்த்தீங்க சிம்சோனுடைய காலகட்டத்தில் அவருடைய காலகட்டத்தில் கர்த்தர் சிம்சோனை தேர்ந்தெடுத்தார் எலியாவுடைய காலகட்டத்தில் ஒரே ஒரு எளியாவை தேர்ந்தெடுத்தார் சரித்திர நடிகளும் பல ஏற்பாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தானியல் இந்த மாதிரி இப்படியே பல ஏற்பாடு முடியுது அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மேசியா வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி ஏசாயவன் புஸ்தகத்திலிருந்து தீர்க்க தரிசனத்தை குறிப்பிட்டு மேசியாவின் வருகையை அவர் ஆயத்தப்படுத்தினார் மேசியாவும் வந்தார் அவருக்கு பிறகாக மீண்டுமாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் பனிரெண்டு சீடர்களை இயேசு தனக்கென்று தெரிந்து கொண்டார் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் வரைக்கும் ஆதி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு சரித்திரத்திலும் ஒவ்வொரு சரித்திரத்தின் நெடுகிலும் ஒவ்வொரு கதாநாயகர்கள் தேவனுக்கென்று சொல்லி பிரகாசித்ததாக வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தின் அடிப்படையில அவர்கள் அனைவரும் கர்த்தருக்கென்று மனம் முடிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தருக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருந்தது ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் இயேசுவை மனம் முடித்ததாக நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம் இவ்விதமாக நாம் பார்க்கும்போது இந்த தேவனுடைய நம்மளுடைய தேவனுடைய திருச்சபையானது என்ன ஆனது என்பதை நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க இரண்டு எழுதிய புஸ்தகம் இரண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரத்தில் வசனம் பதி நான் வாசிக்கிறேன் ஆசாரியல் ஆசாரியரில் பிரதான மாணவர்கள் யாவரும் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கல ஆசாரியரில் பிரதான மாணவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அறிவிப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவர் பை காட் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய மாமனிதன் என்று சொல்லி தன்னை சொல்லி கொண்டவர்கள் யாரை அழைத்தார்களாம் புறஜாதியாரை அழைத்து அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தன்னுடைய பிள்ளைகளே சரித்திரம் நெடுகிலும் கர்த்தருக்கென்று சொல்லி அவருக்கென்று சொல்லி ஒவ்வொரு ஹீரோ இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய சபை அங்காங்கு தீட்டுப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல மிகவும் வேதனையான ஒரு விஷயம் கர்த்தருடைய திருச்சபை ஏன் தீட்டுப்படுத்தப்பட வேண்டும் தேவனுடைய திருச்சபையில் ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள் என்ற தினத்திலே அனுமதிக்கப்பட வேண்டும் இதற்கு பிறகாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பரிசுத்த வேளாமைத்திலிருந்து நாம் அலைசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கர்த்தர் நம் அனைவரையும் நேசிக்கிறார் இயேசு நம் அனைவருக்காகவும் மறித்தார் இயேசு நாம் அனைவரும் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய திருச்சபைக்குள்ளாக ஏன் குழப்பங்கள் வருகிறது ஏன் பிரிவினைகள் வருகிறது ஏன் வாக்குவாதங்கள் வருகிறது இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம பார்க்கிறோம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் டாப் இருக்கிற திருச்சபைக்குள்ளாக கழகங்கள் ஏற்பட்டு துரோகங்கள் நடந்து ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்ப அவர்களுடைய காலகட்டத்திலே நடந்தது என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினத்திலே அது எந்த மடங்கிற்கு அதிகமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே அதே யூத திருச்சபையானது இயேசுவை காட்டி கொடுத்தது அவர்கள் ரோம அரசாங்கத்தோடு இணைந்து சபையும் அரசாங்கமுமாக இரண்டும் ஒன்று சேர்ந்து இயேசுவை அவர்கள் கொலை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எந்தெந்த இடத்துல எல்லாம் நிகழ்கால சத்தியங்கள் வருகிறதோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கொலைகள் நடக்கின்றது பிரிவினைகள் நடக்கிறது சண்டைகள் நடக்கின்றது ஏன் என்ன காரணம் இதற்கு பிறகாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை இன்றைய தினத்திலே நாம் பார்க்கிறோம் எனவே இந்த பாபிலோன் எனக்கூடிய இந்த தலைப்பை நம்ம நான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இதை குறித்து மிக தெளிவாக விவரிக்கிறது பதினேழாம் அதிகாரத்திலே நாம் இன்றைய தினத்திலே அநேக காரியத்தை நாம் அலைசி ஆராய்ந்து பார்க்கிறோம் சரி பதினேழாம் அதிகாரத்தினுடைய வரலாறு யாரை குறித்து பதினேழாம் அதிகாரம் சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் வீழ்ந்து போன ஸ்திரீயை குறித்ததான ஒரு வரலாறு பதினேழாம் அதிகாரம் சரி இந்த வீழ்ந்து போன ஸ்திரீ யார் எப்படிப்பட்டவள் அவள் என்ன விதமான டிரெஸ் அணிஞ்சிட்டு இருந்தா எதனால இவள் விழுந்தாள் என்ற எல்லா விதமான காரியத்தையும் நாம் இன்றைய தினத்திலே பார்க்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க அதாவது இந்த ஸ்திரீக்கு கொடுத்திருக்கிற டைட்டில் என்ன அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பாக்குறங்க ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்று சொல்லி இந்த இடத்திலே வசனம் சொல்லுகிறது எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் போது வசனம் அங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல பூமியின் ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்திரீயோட வேசித்தனம் பண்ணினார்களாம் அப்ப இந்த ஸ்ரீ யார் என்று சொல்லி சொல்லும்போது இதற்கான விடை வசனம் ஐந்துல இருக்கு என்ன சொல்லுது வசனம் அஞ்சு மேலும் ரகசியம் இதோ மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அறிவறுப்புகளுக்கும் தாய் எனும் நாமும் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது எனக்கு அருமையான தன் பிள்ளைகளே எனவே இந்த வேசி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இவளுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு டைட்டில் என்ன அப்படின்னா பரிசுத்த டைட்டில் பாபிலோன் என்று சொல்லி சொல்லுது சரி இந்த பாபிலோன் சொல்லி இவள் ஒரு வேசி என்று சொல்லி வசனம் முதல்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இவள் மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இது வேசி மாத்திரம் இல்ல மகாவேசி சரித்திரம் நடிகிலும் இப்படிப்பட்ட ஒரு வேசியை பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகா பண்ணினார்கள் இவள் ஒரு மகா வேசி என்று சொல்லி பரிசுத்த வேதாவும் இந்த இடத்துல சொல்லுது சரி மேலும் வசனம் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கல இந்த வேசி எங்கு உட்கார்ந்து இருந்தாலும் அவளுடைய சீட்டை குறிச்சு கூட வசனம் சொல்லுதுங்க என்ன சொல்லுது அப்படின்னா இவள் தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருந்தால் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால் மக்கள் கூட்டத்தையும் ஜன கூட்டத்தையும் குறிக்கிறது என்று சொல்லி நாம் நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் வேதாகமும் இதை குறித்து தெளிவுபடுத்துகிறது இதே அதிகாரத்தில் வசனம் பதினைந்து நாம் வாசிக்கும்போது இந்த இடத்துல வசனம் என்ன இருக்கு அப்படின்னா பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷை காருமாம் என்று சொல்லி வசனம் இந்த இடத்துல சொல்லுது சரி நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது வசனம் ரெண்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம் ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறம் உள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்று சொல்லி இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் போது இந்த வசனம் இங்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கல வனாந்திரத்திற்குள்ளாக இவர் இந்த ஸ்திரீ வனாந்தரத்திலே இருப்பதாக வசனம் சொல்கிறது அது மாத்திரமல்ல இவள் பயங்கரமான அருவருப்பான காரியத்தை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் இவள் ஒரு மகா வேசி என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல வசனம் ஐந்துல இங்க என்ன சொல்லுது அப்படின்னாக்கல மகா ரகசி மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் இந்த வார்த்தையை நாம மிஸ் பண்ணிர கூடாது இவள் யாரு தெரியுங்களா மகா வேசி மாத்திரமல்ல இவள் ஒரு தாயாம் தாயின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பெண்ணிற்கு பேர் வந்து தாய் என்று சொல்லி சொல்லலாம் இப்ப இவள் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுது இவள் ஒரு வேசி என்று சொல்லி சொல்லுது இந்த வேசி என்பதற்கு சரியான ஒரு அதாவது இன்றைய தினத்துல நம்ம என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதாவது இதற்கான அர்த்தம் வியாக்கியானம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா திருமணமே ஆகாமல் குழந்தையை பெற்றெடுப்பது என்பதை தான் வேசியோடு நாம இன்றைக்கு கம்பேர் பண்ணி சொல்லலாம் இன்னும் சொல்ல போனாக்கல திருமணமே ஆகாமல் ஒரு பெண் திருமணம் ஆகாமல் பாலியல் ரீதியான உடல் ஈடுபடும்போது ஈடுபடும் போது அவளை வேசி என்று சொல்லி நாம் சொல்லலாம் பரிசுத்த வேதாமும் இதற்கு தான் வேசித்தனம் என்று சொல்லி சொல்லுகிறது திருமணத்திற்கு முன்பாக பாலியல் உறவு வைத்தோமே என்று சொல்லி சொன்னால் அல்லது பாலியல் தொழிலில் ஈடுபடும் போதும் இப்படிப்பட்ட காரியத்தை பரிசுத்த வேதாமும் கடுமையாக எச்சரிக்கிறது இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய கூடாது என்று சொல்லி கடுமையாக எச்சரிக்கிறது இதை வேசித்தனம் என்று சொல்லி பரிசுத்த வேதாமும் சொல்கிறது எனவே இந்த கரைப்பட்ட இந்த ஸ்திரீ கரை போன இந்த ஸ்திரீ திருமணத்திற்கு முன்பாகவே வேசித்தனம் செய்து குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறாள் என்று சொல்லிதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இதனாலதான் அங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கல இவள் தாய் எனும் நாமும் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அப்ப இவ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேசி வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது இவள் வந்து ஒரு தாயின் ஸ்தானத்திலே இருக்கிறாள் அப்ப இவளுக்கு நிறைய குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுது சரி அது மாத்திரமல்ல இவளுடைய ட்ரெஸ்ஸை நம்ம இந்த இடத்துல பார்ப்போம் எப்படிப்பட்ட டிரெஸ்ஸை அணிந்திருந்தாள் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் வசனம் நான்கு அந்த ஸ்திரீ வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துல வசனம் நான்கு அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்கரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அறிவிப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இவளுடைய பயோடேட்டாவை பார்த்தோம் எந்த இடத்துல இருக்கிறா எங்க போனா எப்படிப்பட்ட நபர் இவள் இவள் ஏன் தாயினுடைய பெற்றெடுத்திருக்கிறாள் தகாத உறவிலே ரகசியமாக ஈடுபட்டது நிமித்தமாக பிள்ளையை பெற்றெடுப்பதாக இந்த இடத்துல வசனம் சொல்லுது அது மாத்திரமல்ல தொடர்ந்து இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கல இவள் ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துகளினாலும் சிங்கரிக்கப்பட்டிருந்ததாக இந்த இடத்துல வசனம் இந்த இடத்துல சொல்லுது எனக்கு அருமையான தேவையான பிள்ளைகளே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அறவே வெறுக்கிறார் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குணத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதற்காக அநேக அடையாளமான காரியத்தை இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் எனவே இந்த ஸ்திரீ யார் இவள் எப்படிப்பட்டவள் அல்லது இவளுடைய பயோடேட்டா இவ்வளவு கொடுத்திருக்கிறோமே இது யாரு அப்படின்னு சொல்லி பா பார்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கல நாம எல்லாருமே படிச்சிருப்போம் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த வீழ்ந்து போன திருச்சபை இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கமானது பார்த்தீங்க அப்படின்னாக்கல எப்ப வந்து பரிசுத்தவான்களை கொலை செய்ததோ எப்ப இயேசு கிறிஸ்துவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டு அதற்கு மாறாக பரிசுத்தவான்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக அநேக விதமான காரியத்தை இவ்விதமாக ரகசியமாக பரிசுத்தவான்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது இந்த திருச்சபைக்கு அல்லது இந்த விழுந்து போன இந்த திருச்சபை இதுதான் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்தில இருந்து நாம் அனைவரும் படித்திருக்கிறோம் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் சரி நாம பார்ப்போம் இப்ப இந்த திருச்சபைக்கு இது மாத்திரம் இல்ல இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கல இவளுக்கான ட்ரெஸ்ஸையும் பரிசுத்த வேதாமும் சொல்லுது சரி பரிசுத்த வேதாமும் இவளுடைய ட்ரெஸ் சொல்லுதுங்களே அப்ப நம்மளுடைய திருச்சபைக்கு ட்ரெஸ் இருக்குங்களா இதை குறித்து பரிசுத்த வேதாமும் என்ன சொல்லுது ஏன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது பரிசுத்த வேதாகமும் சொல்லணும் சரிங்களா அப்ப இவளுடைய ட்ரெஸ் அதாவது நம்முடைய திருச்சபையினுடைய ட்ரெஸ் என்ன முதல்ல ஆண்டருடைய திருச்சபைக்கு உண்டான ட்ரெஸ்ஸும் அதனுடைய அடையாளமும் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதை ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா வாசிப்போம் இதுக்கு முன்பாக இந்த வசனத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த உண்மையை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் இப்படிப்பட்ட காரியத்தை அனுதனமும் அணிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசிக்கிறார் நாம் யாவரும் நம்முடைய கருத்துல இருக்கக்கூடிய வேதாமத்தை என்னாகும் புஸ்தத்திற்கு நாம் திருப்புவோம் என்னாகமும் எழுதிய புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் என்னாகவும் பதினைந்தாம் அதிகாரத்திலே வசனம் முப்பத்தி எட்டிலிருந்து வாசிப்போம் பாருங்க இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் மேலும் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்னாகவும் எழுதிய புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் வசனம் முப்பத்தி எட்டுல இருந்து நம்ம வாசிக்கலாம் சரி இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கல நீ இஸ்ரேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் வசனம் முப்பத்தி ஒன்பதுல வாசிக்கலாம் பாருங்க தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே படியே செய்யும் படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்க வேண்டும் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கல நாம் தேவனுடைய பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்கென்று சொல்லி ஒரு அடையாளம் அவருடைய திருச்சபைக்கு இருக்கிறது அது என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னா இளநீல நாடாவை தொங்கலிட வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் வழக்கத்தின்படி அனைவருக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார் அதனை இஸ்ரேல் ஜனங்கள் சரித்திரம் நெடுகிலும் இதை ஒரு சடங்காக செய்து வந்தனர் இது எதற்கு அடையாளம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அவருடைய கற்பனைகளை அவர்கள் கை கொள்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் பார்த்துங்க அப்படின்னாக்கல இந்த இள நீல நாடா என்று சொல்லி சொன்னது இப்ப நாம தொடர்ந்து வாசிக்கிறோம் வசனம் நாற்பதுல என்ன சொல்லுதுனாக்கல நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக வசனம் என்ன நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து நினைப்பாயாக ஞாபகம் இருக்குங்களா வசனம் அதாவது நாம யாத்திராம புத்தகத்துல படிக்கிறோம் நினைப்பாயாக என்று சொல்லி அங்க சொல்றாரு அதே போல அவருடைய பிரமாணத்தை இங்க என்ன சொல்றாருன்னா நினைப்பாயாக அது உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே வசனம் ஆறு இங்க என்ன சொல்லுது அப்படின்னாக்கல இவள் ஏதோ இந்த ட்ரெஸ்ல மாத்திரம் சதி செய்யல இந்த பிரமாணத்துல மாத்திரம் சதி செய்யல மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இவளுடைய வேலையே என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் அவளுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக செய்யறாங்களோ அவங்களையெல்லாம் கொலை செய்யணும் அவங்களையெல்லாம் கொல்லணும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இவளுடைய வேலையாகவே இருந்தது வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துல வசனம் ஆறு அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கண்டேன் அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லி வசனம் அந்த இடத்துல சொல்லுது எனக்கு அருமையான தேவைய பிள்ளைகளே இந்த புஸ்தகத்தை எழுதிய யோவானக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கல இந்த ஸ்திரீ ரத்தினால் கடைப்பு கரைப்பட்டிருந்தால் அதாவது அநேக பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை பருகினால் அநேக பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குடித்தால் காரணம் அத்தனை பரிசுத்தவான்களை இவள் ஒரு காலத்திலே கொலை செய்தால் அனைவரையும் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி சாய்த்தால் யார் யாரெல்லாம் பரிசுத்த வேதாமத்தை எடுத்தார்களோ சரித்திரம் நெடுகிலும் டார்க் ஏஜஸ் இரண்டு காலம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருட இந்த அரசாட்சியிலே பார்க்கும் போது அநேக பரிசுத்தவான்களை இவள் கொலை செய்தால் யாரெல்லாம் இயேசுவை அறிக்கை

மீண்டுமாக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வேதாமத்தை அனைவருக்கும் இலவசமாக விநியோகித்தனர் இப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா அநேகர் எழுந்து வந்தாங்க மார்டின் லூத்தர் ஜான் ஹஸ் ஜெரோம் ஜான் விக்லிப் என்று சொல்லி அநேக சீர்திருத்தவாதிகள் ரோமன் கத்தோலிக்க இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க இவள் விழுந்து போன ஸ்திரீ என்பதை கண்டு கொண்டு இவங்க செய்யறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாருனாக்கல தொண்ணூத்தி ஐந்து கோட்பாடுகளை எழுதிய அந்த கோட்பாடுகளை எழுதி இந்த சபையில இத்தனை தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோர்ல போயிட்டு ஆணி அடிச்சார் உங்களால் இன்றைக்கு செய்ய முடியுமா அல்லது பரிசுத்த வேதாமத்தை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் இதுல என்னென்ன தவறு இருக்கிறது இந்த ஸ்திரீ யாரு இந்த தாய் யாரு பிள்ளை யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு மார்டின் லூத்தர் ஆணி அடிச்சாரே அந்த மாதிரி உங்களால நேல் பண்ண முடியுமா சத்தியத்தை கர்த்தருக்கு என்று பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியமாக இருக்க வேண்டும் தேவனுக்கென்று அனலுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மேலும் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துல வசனம் நாலு இந்த இடத்துல பாருங்க இந்த ஸ்திரீ இது மாத்திரம் இல்லைங்களா இன்னொரு விசேஷித்த ஒரு தன்மையும் இவளுக்குள்ளாக இருந்தது என்ன பண்ணாலாம் சுலபமா எல்லாருக்கும் தன்னுடைய மதுவை குடிக்க கொடுக்கிறாள் எதுல தெரியுங்களா ஊத்தி கொடுத்தாலாம் வசனத்தை வாசிப்போம் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம் யாருடைய கருத்தும் வேண்டாம் பைபிளை மாத்திரமே நாம பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரத்துல வசனம் நாலு இங்க என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துகளினாலும் சிங்கரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அறிவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஸ்திரீ இதுக்கு முன்பாக பார்த்தும் மோசம் போக்கினால் பரிசுத்தவன்களை வெட்டி கொலை செய்தால் அவளுக்கென்று சொல்லி ஒரு தன்னுடைய தனக்கென்று சொல்லி ஒரு சட்டத்தையும் வைத்திருந்தால் அதற்கு கீழ்படியில அப்படின்னா தேடி தேடி கொன்னா எல்லாத்தையும் செஞ்சா அது மாத்திரம் இல்லைங்க என்ன சொல்லுது அப்படின்னாக்கல ஒரு பொற் பாத்திரத்தை கையில வச்சிருக்கிறான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த பாத்திரத்துல என்ன இருந்தது அதை அனைவருக்கும் ஊற்றி கொடுத்தனர் அவர்கள் ஏழைகளாக இருக்கட்டும் பணக்காரர்களாக இருக்கட்டும் ராஜாக்களாக இருக்கட்டும் அல்லது உலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது எப்படிப்பட்ட வேத மாணாக்கர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஊற்றி கொடுத்தால் என்பதே வேதத்தினுடைய நியதி அதுதான் வேதத்தின் சத்தியம் சரி எப்படி ஊற்றி கொடுத்தா வசனத்தை நாம படிப்போம் என்ன பாருங்க இவள் இந்த பொறுப்பாத்திரத்தை ஊற்றி கொடுத்தது நிமித்தமாக உள்ள ஜனங்களுக்கு என்ன ஆனது யார் யாருக்கு என்ன ஆனது அப்படின்றத நம்ம பார்ப்போம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் வசனம் ஒன்று முதல் வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம் ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்று சொல்லி வசனம் சொல்லுது அப்ப பூமியில் உள்ள அனைத்து குடிகளும் அந்த மதுவை குடித்தது நிமித்தமாக அந்த மதுவை பருகிறது நிமித்தமாக அனைவரும் வெறி கொண்டிருக்கின்றனர் என்ன வெறி கொலை செய்யணும் யாரெல்லாம் எங்களுடைய சட்டத்திற்கு கீழ்படியில் ஐ ஹேவ் டு கில் தம் வேர்ல்ட் டு கில் தம் எனவே அந்த சட்டம் இவ்வதுமாக எழுது நிமித்தமாக அனைத்து பரிசுத்தவான்களும் கொலை செய்யப்பட்டனர் அனைத்து பரிசுத்தவான்களும் உயிரோடு எரிக்கப்பட்டனர் அநேக பரிசுத்தவான்கள் அப்படின்னாட்டர் என கூடிய அந்த மிருக மிருகத்தின் மத்தியிலே அநேக பரிசுத்தவான்கள் தூக்கி எரியப்பட்டனர் மிருகத்தினால் பரிசுத்தவான்கள் குதறி குதரப்பட்டு அவர்கள் அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கல அவர்கள் அவர்களுடைய மாமிசங்கள் கிழிக்கப்பட்டு சித்திரவை செய்து அவர்களை இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கமானது கொலை செய்தது என்பதை நாம் ஒரு காலம் மறைக்க முடியாது எனக்கு அருமையான தர்நீர் பிள்ளைகளே எனவே இப்படிப்பட்ட பருசுத்தவான்களுடைய ரத்தத்தை எல்லாம் பருகி இருக்கிறாள் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மகா வேசி இதனை பார்க்கும் போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி யோவான் சொல்றாரு காரணம் இந்த நடந்த எல்லா விதமான கொலைகளும் இப்படிப்பட்ட வன்முறைகளும் தீவிரவாதங்களும் இப்படிப்பட்ட எல்லா விதமான ப்ரூட்டல் அட்டாக் அண்ட் மர்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா யோவான் தரிசனத்துல முன்கூட்டியே பார்க்கிறார் மார்டின் லூத்தருடைய காலகட்டத்துல இப்படி நடந்ததா ஜான் ஹஸ் அப்படின்ற காலகட்டத்துல இப்படி நடந்ததா ஜெரோமுடைய காலகட்டத்துல இப்படி நடந்ததா ஜான் விக்லிஃபுடைய உடைய காலகட்டத்துல இப்படி நடந்ததா மார்டின் லூத்தரால எப்படி அந்த தொண்ணூத்தி ஐந்து கோட்பாடுகளை எழுதி அவளுடைய திருச்சபையில போயிட்டு அவளுடைய கதவுல எப்படி அவரால் தைரியமா ஆணி அடிக்க முடிஞ்சது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யோவான் தரிசனத்துல ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாரு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கிறதா அனுதினமும் நாம் இயேசுவோடு உருவாடுகிறோமா அனுதினமும் அவருடைய சத்தியத்தை நாம் கடைபிடிக்கிறோமா அனுதினமும் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இது குறித்து எரேமியா தீர்க்க தரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே சொல்லும் போது இவ்விதமாக சொல்கிறார் எரேமியா எழுதிய புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்துல வசனம் ஏழை வாசிக்கிறேன் வசனம் சொல்கிறது பாபிலோன் கத்தருடைய கையில் உள்ள பொறுப்பாத்திரம் பாபிலோன் கத்தருடைய கையில் உள்ள பொறுப்பாத்திரம் அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள் ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தை எந்த தாய் அனைத்து ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தால் அனைத்து ஜனங்களுக்கும் குடிக்க கொடுத்தால் அவளுடைய கள்ள உபதேசத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட மதுவை பருகிறது நிமித்தமாக அவர்களுடைய புத்தி மயம் அதாவது அவளுடைய புத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கல மங்கி போயிருச்சு அவங்களால எதுவும் யோசிக்க முடியல இது என்னங்க நாங்க வந்து சனிக்கிழமை ஆசிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல இன்றைக்கு மெஜாரிட்டி பெரும்பான்மையோர் இன்றைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அது என்னங்க உங்களுக்கு மட்டும் சனிக்கிழமை பெரும்பாலும் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தானே சர்ச்சுக்கு போவோம் அது என்ன நீங்க மட்டும் சொல்லி சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு சத்தியம் பைபிள்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க காரணம் என்ன தெரியுங்களா அவங்களுக்கு இந்த தாய் தன்னுடைய மதுவை ஊற்றி கொடுத்தது நிமித்தமாக அவர்கள் அந்த மதுவை பறிஞ்சது நிமித்தமாக அவர்களுடைய புத்தி மங்கி போயிருச்சு எதுவுமே யோசிக்க முடியல பைபிள்ல இப்படி இருக்குதே ஆண்டவரே சத்தியம் என்ன எனக்கு உண்மையான சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே அவங்களால கேட்க முடியல காரணம் பாத்தீங்கன்னா அந்த இருந்து வெளியில வர முடியல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்ப நாம எப்ப இந்த போதையிலிருந்து வெளியில் வருவோம் அல்லது அந்த போதை எப்ப தெளியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் அந்த ஒயின் இருக்குது இல்லைங்களா அந்த பாத்திரத்தில் அந்த பொறுப்பாத்திரத்துல ஊத்தி கொடுத்தாங்க பாருங்க அந்த ஒயின் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கல இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு மதுபான பிரியர்களை நீங்க போய் கேட்டு பாருங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கனாக்கல மதுபானத்தை வாங்கும்போது அப்படியே குடிக்க கூடாது அது உடம்புக்கு வந்து ஆபத்து உண்டாகும் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக ஆபத்து உண்டாகும் அதனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து குடிக்கலாம் அல்லது ஜூஸ்ல வந்து ஜூஸ் கலந்து குடிக்கலாம் ஜூஸ்ல கலந்து குடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அல்லது கொக்கோ கோலா ஃபேண்டா மிரண்டா பெப்சி இதுலலாம் கலந்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுபான பிரியர்கள் அவர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் இஷ்டமா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணில கலந்து குடிப்பாங்க

சனிக்கிழமை வரவே மாட்டேன் என்ன காரணம் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே இதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மன வேதனையோடு நான் சொல்றேன் மன கஷ்டத்தோடு என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் மற்ற திருச்சபையில எல்லாம் சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்த வழிநடத்தி வர வேண்டியது என்னுடைய கடமை நான் மனமாற வேண்டும் அவர்களை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக வழிநடத்த வேண்டும் அது என்னுடைய தலையின் மீது எனக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விதி நான் அதை செய்ய வேண்டும் நான் அதை செய்யல அப்படின்னா ஆண்டவர் என்னிடம் கணக்கு கேட்பார் உன் கிட்ட இத்தனை ஆத்துமாவே நான் அனுப்பனேன் ஞாயிற்றுக்கிழமை சபையில இருக்கக்கூடிய இத்தனை ஆத்துமாவே அனுப்பனேன் ஒரு நபருக்காவது என்னுடைய சத்தியத்தை நீ சொன்னயா அவங்க உன்னை தேடி வந்தாங்களே ஆனா நீ சொல்ல மறந்துட்டியப்பா அதற்கு நான் பங்காளியாக இருக்கக்கூடாது எனக்கு அருமையான தன்னுடைய பிள்ளைகளே ஆண்டவர் மீண்டுமாக நம்மளை எச்சரிக்கிறார் பாபிலோனுடைய காலகட்டத்துல எருசலேமில் நடந்த அதே காரியம்தான் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கல இன்றைய தினத்திலே முடிவு காலத்திலே வாழக்கூடிய நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே செய்தியை மீண்டுமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்துல வசனம் எட்டுல மீண்டுமாக பாபிலோனை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் போது இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கல இந்த பாபிலோன் மகா நகரமானது விழுந்த ஒரு ஒரு கண்டிஷன்ல இருக்குது அதாவது அவள் அதிகமான மதுவை குடித்தது நிமித்தமாக இந்த பாபிலோனானது மீண்டுமாக விழுந்தது என்று சொல்லி நமது இடத்துல பார்க்கிறோம் எனக்கு அருமையான பிள்ளைகளே புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பார்க்கும் போது அவள் சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தால் அது பட்டணங்கள் விழுந்தது அதே போல இன்றைய தினத்திலும் இன்றைய நவீன கால பாபிலோன் பார்த்தீங்க அனைவருக்கும் ஊற்றி கொடுத்தது நிமித்தமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கல எல்லாருமே இன்னைக்கு கண்டிஷன்ல நான் நாம தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தட்டி அவர்களை உயிர்த்தி எழுப்ப வேண்டும் அது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்துல இறையமையா ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்துல படிச்சோம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரத்துல படிச்சோம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்துல வசனம் ரெண்டு மூணு இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாருங்க அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவைகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்துல பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி பார்த்தோம் அதே போல எரேமியா எழுதிய புஸ்தகத்துல ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பார்க்கும் போது பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி பார்த்தோம் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் போது மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு என்ன காரணம் தெரியுங்களா அங்க பாபிலோனா இருந்தது இங்க மகா பாபிலோனா மாறுச்சு காரணம் இந்த பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ பார்த்தீங்க அப்படின்னாக்கல யார் அப்படின்னா மகா வேசி மகா தாய் அனைவருக்கும் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் குவார்டர்ஸ் ஒரு தலைமை பீடமாக தன்னை இவள் வைத்திருப்பது நிமித்தமாக அது மகா பாபிலோனாக மாறிவிட்டது அப்ப தாய் ஒரு பக்கமும் அவளுடைய பிள்ளைங்க ஒரு பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதுமா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அநேக விதமான கா காரியங்களை இன்றைக்கு காய் நகர்த்திக் கொண்டு வருகின்றனர் இதன் நிமித்தமாக இந்த மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லி நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம் எனவே இந்த மது என்பது எதற்கு அடையாளம் என்று சொல்லி சொன்னால் அருவருப்பிற்கு சமமாக கருதப்படுகிறது காரணம் கர்த்தர் அநேக காரியங்களை இன்றைக்கு திருச்சபையிலே பார்க்கும் போது அவருக்கு பிரியமற்ற காரியங்களை பார்க்கும் போது அதை கர்த்தர் அருவருக்கிறார் அப்படிப்பட்ட அறிவறுப்பை கர்த்தர் வன்மையாக கண்டிக்கிறார் ஏதாவது அறிவறுப்புகள் இன்றைக்கு காணப்படுகிறதா அதையெல்லாம் அப்படிப்பட்ட அறிவறுப்புகள் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே இருக்கு என்று சொல்லி சொன்னால் அது பாபிலோன் என்று சொல்லி அர்த்தம் அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம் ஏதாவது இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது அருவறுப்பாக கருதப்படுகிறது அது பாபிலோன் என்று சொல்லி நாம் சொல்லலாம் எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோனை விட்டு வெளியே வர வேண்டும் நான் அந்த நீல நாடாவை என்னுடைய தொங்கலாக அணிந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக நான் பாபிலோனை விட்டு வெளியே வந்திருப்பேன் அந்த அருவறுப்புகள் என்னிடம் இருக்காது அந்த அருவறுப்புக்கு மாறாக தேவனை நான் பிரியப்படுத்துவேன் எனவே இந்த அறிவிப்புகளை குறித்து பார்க்கும் போது நீங்கள் பைபிளில் இதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு குறித்து நீங்க படிச்சிருக்கிறீங்களோ என்னான்னு சொல்லி எனக்கு தெரியல சரிங்களா ஆனால் இந்த அறிவிப்பை குறித்து நான் பைபிளில் எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்டே வந்துச்சு காரணம் என்ன தெரியுங்களா இந்த ஸ்திரீனுடைய பயோடேட்டாவை இவ்வளோ நேரம் நான் கொடுத்தேன் இவள் யாரு என்ன எந்த இடத்துல இருந்தா இவளுடைய ட்ரெஸ் என்ன இவ தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருந்தால் வனாந்திரத்திற்கு போனால் அநேகரை கொலை செய்தால் பரிசுத்தவன்களை கொன்று குவித்தால் இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய ஒரு பட்டியலே கொடுத்தேன் காரணம் என்ன அப்படின்னாக்கல வெரி ஃப்ரீக்குவெண்ட்லி வி கேன் in the book புக் ஆஃப் ரெவலேஷன் செவன்டீன் சாப்டர் தட் திஸ் கரப்டட் உமன் இன்வால்வ் வி செக்ஷுவல் immorality சரிங்களா அதாவது என்ன சொல்லணும் இந்த ஸ்திரீ வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீ ஆபாசமான உடையை அணிந்திருந்தால் தன்னுடைய கவர்ச்சியின் நிமித்தமாக திருமணத்திற்கு அப்பாற்பட்டு பாலியல் ரீதியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டது நிமித்தமாக அதாவது ஆவிக்குரிய காரியத்திலே சொல்றேன் இது நிமித்தமாக ஈடுபட்டதை நிமித்தமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கல இவள் பாலியல் ரீதியான ஒழுக்க கேடுகளிலே அதிகமாக ஈடுபட்டால் என்று சொல்லி வசனம் இந்த இடத்துல சொல்லுது சரிங்களா இதற்கு அடையாளமாக தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கல இந்த டினாமினேஷன் அதாவது இந்த நிறுவனமானது இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்திலே நமக்கு இந்த வேட்டிக்கன் அந்த சிட்டியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கல ஒரு கட்டுரையானது வந்தது என்ன அப்படின்னாக்கல போப் பிரான்சிஸ் எஸ் ப்ரொமோட்டிங் எல்ஜிபிடி Pope Francis is calling the people to follow the செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையானது வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது தெரிந்த ஒரு உண்மை ஓரின சேர்க்கையை போப் Francis ஏற்றுக்கொள்கிறார் என்ற ஒரு கட்டுரை இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தில் மீண்டும் மீண்டுமாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற இணையத்தின் வாயிலாக நாம் படித்து அதனை படித்துவிட்டு அது அதிகப்படியான விமர்ச விமர்சனங்களையும் நாம் பதிவு செய்தோம் சரிங்களா இதனை எல்லாம் பார்க்கும் போது இந்த பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீ இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டது நிமித்தமாக கர்த்தர் இந்த திருச்சபைக்கு ஒரு பெயரை வச்சிடறார்

விக்கிரக ஆராதனை சரிங்களா உபாபம் எழுதிய புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் வசனம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நான் வேகமாக சொல்லிட்டு போறேன் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக இது எல்லாத்தையும் சொல்றேன் சரிங்களா அப்ப இந்த உபாவம் எழுதிய புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் வசனம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னாக்கல விக்ரக ஆராதனை அருவிருப்பு என்று சொல்லி சொல்லுகிறது அது மாத்திரமல்ல நாம் அதே போல இரண்டாம் பிரமாணத்தில் பார்க்கும் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கல நாம் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது தேவனை நமஸ்கரிக்கணும் தேவனை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அதே போல நம்ம பார்க்கும் போது உபாவும் எழுதிய புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சுல பார்க்கலாம் அதே போல உபாவும் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் விச் கிராஃப்ட் அதாவது இன்றைய தினத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த விச் கூடிய காரியம் ரொம்ப தலவிரிச்சி ஆடுது எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க பில்லி சூனியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தனுடைய பார்வையிலே அறிவிப்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பில்லி சூனியத்தை நாம் நம்புகிறோமா தேவனுடைய திருச்சவிலே இருக்கக்கூடிய நாம் இந்த முத்துதனுடைய சத்தியத்தை படித்திருக்கக்கூடிய நாம் அப்படிப்பட்ட காரியத்தை நம்புகிறோம் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம எல்லாம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல இது கர்த்தருடைய பார்வையிலே அறிவறுப்பு அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது அவர்கள் பரலோகத்திற்கு புறம்பே தள்ளப்படுவார்கள் என்று கருமையான தேர்ந்தெடு பிள்ளைகளே எனவே கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கல இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் நீதிமொழிகள் பதினைந்து ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது நீதியை பின்பற்றுகிற பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி வசனம் அந்த இடத்துல சொல்லுது அப்ப துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக துன்மார்க்கமான காரியத்திலே ஈடுபடுகிறார்களோ பாவத்தை செய்கிறார்களோ பாவத்திலே மீண்டும் மீண்டுமாக அவர்கள் தொடர்ந்து அதே காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அது கர்த்தருடைய பார்வையிலே அறிவருப்பானதாக சொல்லப்படுகிறது இருபத்தி எட்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் எழுதிய புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசி காட்டணும் ஆசைப்படுறேன் நீதிமொழிகள் எழுதிய புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வசனம் ஒன்பது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது இந்த வேதம் என்பதற்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குது அப்படின்னாக்கல லா என்று சொல்லி இருக்கிறது அதாவது சட்டம் தேவனுக்கு என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது அவருடைய சட்டத்தை மீறி அவன் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவறுப்பானது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கல பிரமாணம் ஒளிஞ்சு போச்சு பிரமாணம் தேவையில்லை பிரமாணத்தை கடவுள் சிலுவில் ஆணி அறிஞ்சிட்டாரு ஓய்வு நாளெல்லாம் நமக்கு தேவையில்லை எல்லாமே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு பகிரங்கமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லி அவர் மீ அவர்கிட்டயே திரும்ப போய் ஜபம் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட ஜபம் கத்தருடைய பார்வையிலே அருவறுப்பானது என்று சொல்லி பரிசுத்த வேதாவும் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல இப்படிப்பட்ட பாபிலோனுடைய கலாச்சாரம் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறதா இப்படிப்பட்ட பாபிலோனுடைய கலாச்சாரம் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதனை விட்டு நான் வெளியே வர வேண்டும் காரணம் இரண்டாம் தூதனுடைய தூது என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் பாபிலோனை விட்டு வெளியே

பதிமூன்றாம் அதிகாரத்தில் வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல பார்த்தீங்க அப்படின்னாக்கல விபச்சாரம் வேசித்தனம் கத்தருடைய பார்வையே அருவருப்பாக கருதப்படுகிறது உபாவம் எழுதிய புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் வசனம் மூன்றை நாம் பார்க்கும்போது போது நாம் இந்த இடத்துல அருவருப்பான காரியத்தை சாப்பிடக் கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார் பதினான்காம் பார்க்கும் போது என்னென்ன உணவு முறைகளை சாப்பிட வேண்டும் என்னென்ன உணவு முறைகளை சாப்பிடக்கூடாது எனவே கர்த்தர் உணவு முறைகளிலும் ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறார் நம்முடைய திருச்சபை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அதனாலதான் சொல்றேங்க நாம் தாவரம் சார்ந்த உணவை நாம் சாப்பிட வேண்டும் மாமிசம் சம்பந்தப்பட்ட உணவை நாம் சாப்பிட கூடாது அது நம்முடைய உடலுக்கு நல்லது அல்ல தீங்கை விளைவிக்கும் அது அதற்கு சாட்சியாக நமக்கு சாட்சியாக புத்தகம் இருக்கிறது வேதத்தையும் சாட்சியாமத்தையும் நாம் படித்து விட்டு இன்றைக்கு நம்முடைய திருச்சபை அதற்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கல ஹெல்த் மெசேஜ் அதாவது சுகாதார செய்தியை நம்முடைய திருச்சபை கடைபிடிக்கிறது ஆனா அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சபையில் இன்றைக்கு போட்டா போட்டி போட்டி என்ன போட்டி போடுறாங்க அந்த இடத்துல ஆண்டவர் வந்து மீன் சாப்பிட்டாரு இல்ல ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கல உயிரோட இருக்கும்போது சீசர்களுக்கெல்லாம் அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கொடுத்தாருல்ல அப்போ நான் ஏன் மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க எனக்கு அருமையான தேவைய பிள்ளைகளே நம்முடைய நிகழ்கால சத்தியத்தை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும் ஆண்டோருடைய காலத்தில் அதெல்லாம் சுத்தமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த வேதாம சொல்லுது அவர்கள் லேவியாகனுடைய சட்டத்தை கீழ்படிந்து அவர்கள் அதை அதாவது சுட்டு சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது இட் வாட்ஸ் அ ப்ராய்டு ஃபிஷ் என்று சொல்லி வசனம் சொல்லுது அப்படிப்பட்ட மீனை தான் கடவுள் ஆண்டவர் சாப்பிட்டாரே தவிர இது இல்லை எனவே நாம் என்ன சொல்ல வரோம் வரும் சுகாதார சட்டத்தை நாம் கீழ்படிய வேண்டும் அதனை நாம் நிராகரிக்கும் போது நம்முடைய திருச்சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது போது கருத்தருடைய பார்வைக்கு அது அறிவறுப்பாக தென்படுகிறது எனவே கர்மையான பிள்ளைகளே நம்மளுடைய திருச்சபையில சுகாதார சட்டத்தை நாம் அனுதினமும் படிக்க வேண்டும் அது மாத்திரம் அதனை நாம் கீழ்படிய வேண்டும் அதற்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய திருச்சபையில நியூ இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த மாதிரி நடந்துச்சு நிச்சயமாகவே கர்த்தருடைய பார்வையில அது அறிவறுப்பாக தென்படுகிறது கர்த்தர் அதை கடுமையாக எச்சரிக்கிறார் கர்த்தர் பாத்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் நிச்சயமாகவே தண்டிப்பார் எனவே நாம் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் அந்த செய்தி என்ன அப்படின்னாக்கல அருவறுப்பான காரியத்திலிருந்து நம்முடைய திருச்சபை வெளியில வரணும் அப்படின்னு சொல்றார் அதை நம்ம உள்ளா வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாகவே அந்த பாவமும் அந்த இரத்த வழியும் என் மீதும் என்னுடைய பிள்ளைகள் மீதும் சுமரும் கர்த்தர் இதை குறித்து கடுமையாக சிரிக்கிறார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் லேவியாகவும் எழுதிய புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வசனம் ரெண்டை நம்ம பார்க்கும் போது சேம் செக்ஸ் அதாவது ஓரின சேர்க்கை இது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கல இதனை எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கல இது எல்லாம் அருவறுப்பு என்று சொல்லி நாம பைபிளில் வாசிங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது இதுக்கு இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நாம் வெளிவர வேண்டும் திருச்சபையாக என்று சொல்லி நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசிக்கிறார் நாம் பிரகாசிக்க போகிறோமா நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் நாம் தத்தம் செய்ய செய்ய முற்படுகிறோமா அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் வெளிப்பட வெளிவர வேண்டும் என்று சொல்லி தேவனிடம் நாம் ஜெபம் செய்வோம் நிச்சயமாகவே அதற்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் ஒருவேளை நான் சொன்னதுல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாவங்கள் நம்முடைய மனசுல தென்படலாம் ஏதாவது ஒரு அறிவிப்புகள் நம்முடைய மனசுல இருக்கலாம் ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த அருவறுப்பை வைத்து உங்களுடைய மனதிலே நீங்கள் ஜபம் செய்யுங்கள் நான் உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜபம் செய்ய போறேன் அப்படிப்பட்ட அருவறுப்பான காரியத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என்னுடனே கூட சேர்ந்து உங்களுடைய கண்களை மூடுங்கள் நான் உங்களுக்காக ஜபம் செய்கிறேன் நிச்சயமாகவே தேவன் அதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவார் தேவனுக்கென்று சொல்லி நாம் அனைவரும் எலும்பி பிரகாசிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா தகுப்பினேன் இந்த அருமையான நேரத்திற்கு ஸ்தோத்திரம் இதோ விசேஷ விதமாக இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தீங்களே அதற்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம் இதோ இந்த பாபிலோன் எனக்கூடிய இந்த செய்தியை இன்றைய தினத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்தீங்களே அதற்கு உங்களுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் இதோ அந்த பாபிலோனும் அந்த அருவருப்பும் எனக்கூடிய அந்த தலைப்பிலே நாங்கள் படிக்கும் போது இன்றைக்கு எங்களுடைய மனதிலே ஏதாவது கருத்திற்கு பிரியமற்ற காரியம் இருந்தால்

இப்படிப்பட்ட அறிவறுப்பு எனக்கு ஒரு சவாலாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு ஆத்மா இன்றைய தினத்திலே அதனை குறித்து வேதனைப்பட்டிருந்தார் அவர்கள் ஒருவேளை அதனை விட்டு வெளிவர முடியவில்லை என்று சொல்லி சொன்னார் இயேசுவின் நீர்தாமே அவர்களுக்கு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி சொபிக்கிறேன் சுவாமி தகப்பனே உம்முடைய வருகைக்கு நாங்கள் அனைவரும் ஆயத்தமாக அநேகரை ஆயத்தப்படுத்த நீர் எங்களுக்கு கிருமி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொபிக்கிறேன் தயவாக நீர் எங்களோடு இருக்கும் ஆசிர்வதியம் பலப்படுத்தும் துதையை நமக்கு முக்கிய செலுத்துகிறேன் ேசி நாமத்தில் பிதாவே அமேன் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்